எவ்ரிவன், வெல்கம் டு மைண்ட் மிராக்கிள்ஸ். சைனாவோட வூஹான் சிட்டில இருந்துதான் கொரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லா பரவி ஆயிரக்கணக்கானவங்க பாதிக்கப்பட்டு கடும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்க இந்த நிலைமையிலும் சைனா டெய்லியும் ஏதாவது ஒரு நாடு கூட பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா சைனா பார்டர்ல நடந்த பிரச்சனை என்ன, இந்தியா புரிஞ்ச சாதனை என்ன, ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ்னா என்னன்றத பத்தி ஆரம்பத்துல இருந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இந்தியா சைனா பார்டர்ல தான் லடாக் பகுதி இருக்கு. லடாக் பகுதி ஃபுல்லா மவுண்டெயினா இருக்கிற இடம். சோ அந்த பகுதியில நமக்கு நம்ம எல்லை கிட்ட போகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. சைனாவுக்கு ரோடு பிரிட்ஜ்னு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. சோ இந்தியா இப்ப ரீசெண்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றத பார்த்து June 15 லடாக்ல இருக்கிற கேல்வான் வேலி பகுதியில அத்துமீற முயற்சி செஞ்சதுல சைனா கூட போராடி நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் வீர மரணம் அடைஞ்சாங்க. இந்த பதற்றம் குறைய நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டே தான் இருக்கு. எல்லா மீட்டிங்லயும் சைனா பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனாவோட எல்லையில ராணுவ வீரர்களை குவிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவும் நம்ம எல்லைய பலப்படுத்த நிறைய ராணுவ வீரர்களை குவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்தியாவும் சைனாவும் 3488 கிலோமீட்டர்ஸ் பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பார்டர்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்ட் பார்டர்ஸ் கிடையாது, நிறைய டிஸ்பியூட்டட் ஏரியாவா தான் இருக்கு. சைனா இன்னும் பார்டர்ல வேற எந்த இடத்துல ஊடுருவ வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது பாங்காங் சோ லேக்னு ஒண்ணு இருக்கு. இதுல 45% இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கு, மீதி எல்லாம் சைனாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ இதுல அவங்க வர சான்ஸ் இருக்குன்னு இந்தியா ப்ரெடிக்ட் பண்ணி கவனிச்சுட்டு இருந்தாங்க. 29 August அதாவது லாஸ்ட் சாட்டர்டே சைனா பீரங்கியே இறக்கியிருக்காங்க. சைனாவோட இந்த நடமாட்டத்தை இந்தியா கண்காணிச்சு சைனா அதை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃபாஸ்டா பாங்காங்ஸோட தெற்கு பகுதியில இருக்கிற பிளாக் டாப் மவுண்டன் பீக்க ரீச் பண்ணிட்டாங்க. சீக்கிரட்டான இந்த மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ பண்ணது SFF ரெஜிமெண்ட் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ். இந்தியா இந்த மவுண்டனை ரீச் பண்றதுக்கு முன்னவே சைனா நிறைய சர்வேலன்ஸ் கேமராவை அந்த மவுண்டெயின்ல பிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதையும் மீறி இந்தியா அங்க போய் சைனாவோட எக்யூப்மெண்ட்ஸ் டிவைஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மவுண்டன் வார்ஃபாரை பொறுத்தவரை அதிக மலைப்பகுதி யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட கை தான் ஓங்கி இருக்கும். சொல்ல போனா சைனாவை டாமினேட் பண்ற பொசிஷன்ல இப்ப நாம இருக்கோம். 500 SFF ரெஜிமெண்ட்ஸோட இந்தியா மவுண்டன் பீக்க நம்ம ரீச் பண்ணிட்டோம். சைனா வந்து 200 சோல்ஜர்ஸோட அங்க வந்தாங்க, நாம 500 பேர். இது எல்லாமே ஸ்பெகுலேட்டிவ் நம்பர், எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. ஆல்ரெடி SFF ரெஜிமெண்ட்ஸ் அங்க இருந்ததால சைனாவால உள்ள வர முடியல. இது எல்லாமே மிட்நைட் நடந்திருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன் படி நம்ம இந்தியா தான் தெற்கு பாங்காங் சோ லேக்ல இருக்கிற பிளாக் டாப், சுஷில், ரெசங்லா இந்த மலை எல்லாமே இப்ப நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது சைனாவுக்கு பெரிய அடி, ஒரு ஃபேஸ் பஞ்ச் மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்தியா சார்பில் அங்க ஒரு போஸ்ட் அமைச்சிருக்காங்க. சைனா பிரஸ் ரிலீஸ்ல நீங்க பிடிச்சது எங்க இடம், திரும்ப வெளியே போங்கன்ற கோரிக்கையை சைனாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்டர்நேஷனல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உலகம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து நாங்க எது LAC லைன் ஆஃப் கண்ட்ரோல் நினைக்கிறோமோ அதுக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம், நீங்க சொல்ற எல்லை வர எங்களால விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்க இடம், போக மாட்டோம்னு இந்தியா சொல்லிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு தான் இப்ப அட்வான்டேஜ் அதிகம். நாம பீக்ல இருக்கிறதால அவங்கள ஈஸியா தாக்குறதுக்கும் தற்காப்பா இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், இந்த பீக்ல இருந்து சைனா என்ன பண்றாங்கன்னு சர்வேலன்ஸ் மூலமா பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய விஷயத்த திறமையா நமக்கு செஞ்சு கொடுத்தவங்க ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய SFF தான். அவங்கள பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். SFF நம்ம இந்திய ராணுவ படை கிடையாது, இவங்க ஒரு தனி பிரிவு, இவங்களுக்கு தனி ரேங்க், டெசிக்னேஷன் எல்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஆபரேஷனுக்கு தான் SFF யூஸ் பண்ணுவோம்.
SFF வந்து டைரக்டா PMக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 1962 இந்தியா சைனா வார்ல நிறைய இந்தியன்ஸ் உயிர் இழந்துட்டாங்க. சைனாவை டேக்கிள் பண்ண நம்ம கிட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வேணும்னு அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்கா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அமெரிக்கா டிபேட்ல இருக்கிற கொரிலா போர் வீரர்களை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம்னு சொன்னதும் அதுபடி 1962 நவம்பர் 14 தான் SFF உருவாக்கப்பட்டது. இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் பூரே அண்ட் அமெரிக்காவோட CIA சேர்ந்து தான் SFF உருவாக்குனாங்க. ட்ரெயினிங் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் அமெரிக்கா தான் SFF கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 22 தான் இருந்தது. மவுண்டெயின்ல நடக்கிற வார்க்காக தான் SFF உருவாக்குனாங்க. இப்போ லடாக்ல SFF தான் நமக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்காங்க. இந்தியா சைனா வார்க்கு முன்னவே சைனா டிபேட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க. எந்த நாடும் டிபேட்டை கண்டுக்கவே இல்லை. அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது இந்தியா மட்டும்தான். இந்தியா அவங்கள வரவேற்று அடைக்கலமும் கொடுத்தது. தலைலாமாவும் இந்தியா வந்தாரு. அவருக்கும் நாடு கடந்த திபேத்திய அரசாங்கத்தை இந்தியால இந்தியாவே உருவாக்க ஹெல்ப் பண்ணுச்சு. இப்பவும் இது செயல்பட்டுட்டு தான் இருக்கு. அவங்களோட தாய் நாடான டிபேட்டை சைனா கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ண என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு இந்தியா கூட இருக்காங்க. SFF விகாசா படைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் சீக்கிரட்டான ஃபோர்ஸ் இருக்கும். இந்தியாவோட ஒன் ஆஃப் த சீக்கிரட்டான ஃபோர்ஸ் தான் இந்த SFF. ட்ரெயினிங் ரொம்ப கடுமையானது, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹை ஆல்டிடியூட் ஜங்கிள் வார்ஃபார்னு சொல்லக்கூடிய பனி பிரதேசத்துல உயரமான மலையிலும் அதுக்கப்புறம் காடுகளிலும் பேசிக்கா சைனா பார்டர்ல இவங்களோட ஆபரேஷன் ரெடினஸ் தயார் நிலைக்கான ட்ரெயினிங் எடுத்திருக்காங்க. SFF ஓட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பியாண்ட் எனிமி லைன், சைனாக்குள்ளேயே போய் போராடக்கூடியவங்க. அப்புறம் வேவு பாக்கிறது, இதுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்ட பிரத்யேகமான ஒரு படை. இவங்க இத மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லக்கூடிய பஞ்சாப் பொற்கோவில் தீவிரவாதிகள் பிடியிலிருந்து விடுவிக்க SFF ஓட பங்கு ரொம்ப முக்கியமானது. இந்திரா காந்தி இறந்த போது அவங்க பாதுகாப்பாளர் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் PM ஓட ப்ரொடெக்ஷனுக்காகவே SFF யூஸ் பண்ணிருக்காங்க. 72 வார்ல ஈஸ்ட் பாகிஸ்தான்ல ஆபரேஷன் ஈகிள், இதை கூகுள் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அதையும் இவங்க தான் பண்ணாங்க. இத மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ US ஒரு வியூ சொல்லிருக்காங்க, இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்காலாம் ஒரு அணியா சேரணும், அலையன்ஸா, இதுதான் சைனாவுக்கு எதிரான குளோபல் ஜியோ பொலிட்டிக்கலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நாம போற விரும்பல, போர் நம்ம மீது திணிக்கப்படும் போது அதை எதிர்த்து அதை யார் செய்யறாங்களோ அவங்கள அழிச்சு பாடம் புகுத்தக்கூடிய எல்லா விதமான திறமையும் மன உறுதியும் இந்திய ராணுவத்துக்கு உண்டு. அவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம ரியல் ஹீரோஸ் ஆன இந்தியன் ஆர்மி அண்ட் SFF மோட்டிவேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.